தங்கு சிறக சேனலின் அன்பு வாழ்த்துக்கள் தேர்ட்டி ரூல்ஸ் ஆஃப் ஜாப் சர்ச் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கிற இந்த வீடியோ சீரீஸில் நிறைய ரூல்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இருபத்தி ரூல் என்ன அப்படின்னா பில்ட் யோர் அ நெட்ஒர்க் அதாவது நீங்கள் வந்து ஃப்ரெஷராக நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறது ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய நெட்ஒர்க்கை நீங்கள் பில்ட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஜாப்ஸ் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக எஃபெக்டிவாக இருக்கும் அது எப்படிங்கிறதான் இந்த இடம் பார்க்க போகிறேங்க நம்முடைய தங்கச்சல் யூடியூப் சேனலில் பர்ஸ்னல் அண்ட் ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்கு நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒரு வீடியோ லைப்ரரியே இருக்குது ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஸோ தேர்ட்டி ரூல் ஆஃப் ஜாப் சர்ச் ஃபார் ஃப்ரெஷர்ஸில் இந்த இருபத்தி ஓராவது ரூல் என்ன அப்படின்னா பில்ட் யோர் நெட்ஒர்க் அதாவதுங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஃப்ரெஷ்ஷராக நீங்கள் வந்து முட்டி மூதி நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க அது ஒரு வகையில் எஃபெக்டிவாக தான் இருக்கும் உங்களுக்கு ஆகும் இன்னும் உங்களுடைய அந்த ஜாப் சர்ச்சை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இந்த நெட்ஒர்க் வந்து நிறைய அளவில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அது எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க காலேஜில் இருக்கும்போது அந்த நெட்ஒர்க் பில்டிங் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஃபோர் இயர் டிகிரி ப்ரோக்ராம் நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்களேன் மொத்தம் நாலு வருஷம் தான் அந்த பர்டிகுலர் டிகிரி ப்ரோக்ராம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய தேர்ட் இயரில் இருந்தே உங்களுடைய நெட்ஒர்க் பில்டிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது நீங்கள் தேர்ட் இயர் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சீனியர் பேட்ச் இருப்பாங்க அவங்க தான் ஃபோர்த் இயர் இல்லை ஃபைனல் இயர் இவங்க தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா அடுத்த வருஷம் ஜாப் சர்ச் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் ஜாப்பில் பிளேஸ்மெண்ட் ஆக போகிறாங்க ஸோ நீங்கள் அந்த ஃபோர்த் இயர் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேக்ஸிமம் வந்து அவங்க பிளேஸ்மெண்ட் ஆகிருப்பாங்க அதனால நிறைய ஜாப் லீடு கொடுக்கறதுக்கு அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அதாவதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய சீனியர்ஸ் இருபது பேர் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா நெட்ஒர்க்கிங் நீங்க ரிலேஷன்ஷிப் நீங்க பில்ட் பண்ணி வச்சுக்கீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் ஒரு சீனியர் உங்களுக்கு வந்து ரெண்டு ஜாப் லீடு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இருபது இருக்காங்கல்ல அவங்க நெட்ஒர்க்கில் அவங்க இருபது இன்ட்டு ரெண்டு நாற்பது ஜாப் லீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாற்பது ஜாப் லீடை யூஸ் பண்ணுறமாக அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஜாப்லேயோ நீங்கள் ப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஜாப் லீடு உங்களுக்கு கிடைக்கிறதுக்குமான வித்தியாசங்களே வேறு ரொம்ப எஃபெக்டிவாக ஒரு ஜாப் சர்ச் பண்ண முடியுங்க ப்ரோ நான் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்லாம் படித்து முடிச்சிட்டேன் ப்ரோ நான் இப்போ ஜாப் சர்ச் பண்ணிருக்கேன் நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கூட உங்களோட நெட்வொர்க்கு நீங்கள் வந்து ஈஸியாக பில்ட் பண்ணலாம் அது எப்படி அப்படின்னா உங்களுடைய சீனியர்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பாங்க லிங்க்டின்ல இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் உங்களுடைய அந்த காலேஜ் சீனியர்ஸை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் நெட்ஒர்க்கை நீங்கள் பில்ட் பண்ணுங்கள் அதன் மூலமாக கூட உங்களுக்கு நல்ல ஒரு லீட் கிடைக்குங்க இன்கேஸ் நீங்கள் வந்து லிங்க்ட் இன் மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் உங்களுடைய டொமைனில் நிறைய எக்ஸ்பர்ட் இருப்பாங்க சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அவங்க நிறைய பிளாக்ஸ் எழுதுவாங்க டெக்னிக்கல் ஆர்டிகல்ஸ் எழுதுவாங்க ஸோ இந்த மாதிரியான பர்சனை நீங்கள் உங்கள் நெட்ஒர்க்கில் நீங்கள் வந்து பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெலவெண்ட்டாக மார்க்கெட்டில் என்னென்ன அப்டேட் நடந்துகிட்ருக்கு உங்கள் டொமைனில் என்ன லேட்டஸ்ட் அப்டேட் அப்படிங்கிற விஷயம் கூட உங்களுக்கு வந்து தெரிய வரும் அதாவது ஜாப் சர்ச் மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாகவும் நீங்கள் ரொம்ப அப்டேட்டாக இருப்பீங்க ஸோ உங்களுடைய நெட்ஒர்க் பில்டிங்கை வந்து உங்கள் காலேஜிலேருந்து ஆரம்பித்து உங்களுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் ஜாப்பில் லேண்ட் ஆனதுக்கப்புறமும் அங்கே உள்ள எம்ப்ளாயிஸ்க்கு கூடயும் உங்கள் நெட்ஒர்க் பில்டு பண்ணுங்கள் இது ஆன் அ லாங் ரன் உங்களுடைய கெரியர் க்ரோத்துக்கு மிகப்பெரிய யூஸாக இருக்குங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கெரியர் டெவலப்மெண்ட் சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்முடைய தங்கச்சியல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி